இது அழகான புகைப்படத்திற்கான நேரம். எல்லாருமே இணைஞ்சு ஒரு புகைப்படம் எடுத்துட்டு இந்தியாவிலிருந்து அதன் பிரதிநிதியாக இருக்கிற ஷெரீஃபா அவர்களுக்கும் எங்களது நன்றியும் அன்பும். டீம்ஸ் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா உலக சாதனையில் இடம்பெறுகிறது. இந்த பொன்னான தருணத்தில் உலக சாதனை விருதை, வேர்ல்ட் ரெக்கார்ட் யூனியன் விருதை, இவ்வளவு அழகாக ஒரு சாதனை படைச்சிருக்கோம். இதை நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி I think we should definitely share a few words. So we would like to okay கிறிஸ்டோபர் டெய்லர் கிராஃப்ட் இந்த விருதை வழங்குவதை நமது இசையமைப்பாளர் டி இமான் அவர்களும், கிறிஸ்பாக பேசுவார் கிறிஸ்டோபர். Very good evening, Chennai, and I'm very humbled to be back here again along with the cast and crew for Teens. I want to clarify two things. First of all, my name is Christopher Taylor Kraft. I'm an adjudicator for the World Records Union. A little bit about the World Records Union. We have been running for quite a long time. We don't deal a lot with film industries because it's very difficult to set a record, but Teens is one of the select few who has achieved such a feat. What I'd like to do now is I'd like to read out the record so everybody understands what the record is for. The movie Teens, which was directed by Radhakrishnan Parthavan, music composed by D. Iman, cinematography by Gavmik U. Ari, achieved the world record for the most audio launch ceremonies held for a movie at a single venue in a single day, as confirmed on 6th April 2024. Congratulations. Thank you so much, sir. Ladies and gentlemen, இது வந்து உண்மையாவே ஒரு மிக போட்டோக்கள் ஃபர்ஸ்ட் வீடியோ கொடுத்துட்டோம். பல மைல் தூரம் பயணித்து வந்து எங்கள் பழம்பெருமை பேசியதற்கும் ஒரு ஒரு நிமிஷம் போட்டோகிராஃபர் சார் சார் மொபைல் சார் லுக் பின்னாடி லுக் பின்னாடி வீடியோ எடுத்துக்கும். World Records Union லேந்து here we hold the world record for the film Teens. Okay, one second. Okay, ma'am. Okay. Sir, sir, sir. உலக சாதனை உறுதிப்படுத்தப்படுகிறது. We would like to congratulate director and actor Parthavan. Ramesh, 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 Ramesh. Sir, sir, one show. Still, still, madam. Still. Kirtana. As well, D. Iman அவர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். ஒட்டுமொத்த டீம்ஸ் படக்குழுக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். For the world record. எல்லாருமே இணைஞ்சு ஒரு அழகான புகைப்படம் எடுக்க வேண்டிய தருணம் இது. தம்பி ராமையா சார், உங்களுடைய வாழ்த்து. அனைவருக்கும் வணக்கம். வித்தியாசம் என்றால் அது பெயர் பார்த்திபன் சார், பார்த்திபன் சார் என்றால் அது வித்தியாசம். இந்த படத்தில் நான் ஒரு ரசிகனாக என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அப்டேட்டுக்கு தனது தளபதியாகவும் தனது மகளாகவும் இருக்கக்கூடிய கீர்த்தினா, கீர்த்தனாவுடைய இந்த அப்டேட் விஷயம் உள்ளே இருக்கும், இவருடைய அனுபவங்கள் இருக்கும். அதை தாண்டி பார்த்திபன் சார் அப்படின்னா அடித்தட்டு மக்களுக்கும் அவர் யாருன்னா ஒரு அற்புதமான கவிஞர் அப்படின்றது தெரியும். இந்த படத்தில் மொத்தம் 7 பாடல்கள், 7 பாடல்களையும் அவரே எழுதியிருக்காரு. 7 ஸ்வரங்கள் மாதிரி 7 பாடல்கள். இந்த படத்தோட அளவுகோல் என்ன? டீன்ஸ் அப்படின்னா பருவம், 18 வயதை பற்றி வந்திருக்கு, 12-16, 16 வயதை பற்றி பாடல்கள் வந்திருக்கு, 16 வயதிலே படமும் வந்திருக்கு. ஆனால் இது டீன் என்றது 13லேருந்து ஆரம்பித்து 19, அந்த 7 வருட காலம் ஒரு மனிதன் அது பெண்ணாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம், தனது அப்னார்வல் சிந்தனை என்பது அந்த 13ல தான் தொடங்குது. 19ல் முடிஞ்சிருது. 19 வயசில் அந்த பையன் யார், அந்த பொண்ணு யார், அப்போ யாராக மாற போகிறாங்க? 35 வயசில் அடையாளத்தை படுத்திக்கலாம், 45 வயசில் அடையாளப்படுத்திக்கலாம், ஆனால் சிந்தனை அந்த விதை என்பது அந்த டீனில் தான் போடப்படுது. அந்த டீனை கையில் எடுத்து சார் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய அளவுகள் என்ன? டி இமான்
ஸோ இந்த படம் ஒட்டுமொத்த மக்களோடு குடும்பத்தோடு குழந்தைகளோடு போய் பார்க்கலாம் அந்த மாதிரி கதைகளை மட்டும்தான் தம்பி இமான் சூஸ் பண்ணுவார் அப்படின்றது வெகுஜன மக்களுக்கும். டீன் என்ன பார்த்திபன் சார் ஏதாவது சொல்லிடுவாரோ பயம் இல்லை, அதனுடைய அளவுகோலாக தம்பி இமான் அவர்களை பார்க்குறேன். ஸோ ஒரு அற்புதமான இந்த நம்ம மேடையில் பார்த்துட்டோம், காலையிலேருந்து ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அதை பார்த்துறோம். ஆனால் இதுக்கு பின்னால் எவ்வளோ பெரிய உழைப்புகள் இருக்கு, இந்த 13 முத்துக்களை பொறுக்கி எடுப்பதற்கு பின்னணியில் பார்த்திபன் சாருடைய உழைப்பு எவ்வளவு இருந்திருக்கும் அப்படின்றத ஒரு ஒரு டெக்னீஷியன் என்னால் உணர்ந்துக்க முடியும். 13 இன்றைய நிலைக்கு புதியது, படம் வந்த பிறகு அந்த 13 அற்புதமாக பறந்து தெரியும் பருவச்சிட்டுகளாக இருக்கும். ஆமாம், இந்த 13 குழந்தைகளை பெற்ற தாய் தந்தையர்கள் என்பது மிகப்பெரிய புண்ணியம் பண்ணியிருக்காங்க. முதல் முதலில் தனது குழந்தைகள் போல் நேசித்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு அழைத்து போகிறாங்க. ஸோ அந்த 13 வயது குழந்தைகள் அவர்களுடைய அம்மா அப்பா அத்தனை பேருடைய பிரேயர் இந்த டீன்ஸ் படத்துக்கு இருக்கு. டீன்ஸ் நிச்சயமாக எப்படி மஞ்சுமேல் பாசி எப்படி உலகளாவிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய புகழை பொருளை கொடுத்துருக்கோம், தமிழ் படத்தினுடைய நிகழ்கால அடையாளமாக நிச்சயமாக டீன்ஸ் இருக்கும். நிச்சயமாக ஆவலோடு ரசிகர்கள் என்ற முறையில் நானும் காத்திருக்கேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறந்த நடிகரும் இயக்குநருமான ஒரே ஒரு தேங்க்யூ தேங்க்யூ, இவர் வந்து ஐயங்காளியா சூப்பரா நடிச்சிருக்காரு. இமான் சார் இப்ப பேசுவாங்க. எல்லா துதிகுண மகிமையும் இயேசு கிறிஸ்துவுக்கு. ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு நாள் காலையிலேருந்து தொடர்ச்சியாக என்னுடைய இத்தனை வருட அனுபவத்தில் இப்படி ஒரு ஆடியோ லான்ச் வந்து நடந்ததில்லை. அதுவும் தொடர்ச்சியாக 4 முறை இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணி நிறைய ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இந்த படத்துக்குள்ளே நிறைய புது புது முயற்சிகள், சாரோட சேர்ந்து வேலை பார்க்கணும்னு பல படங்கள் இதுக்கு முன்னாடி பேசணும், அது என்னமோ சூழல் சரியாக அது அமையலை, பட் இந்த படத்தில் வந்து சரியான சூழ்நிலை எல்லாமே அமைஞ்சது, அதுக்காக இறைவனுக்கு நன்றி. அண்டு இந்த படம் எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம். ஏன்னா 7 சாங்ஸ் முதல்ல ஒரு பாட்டு வைக்கலாம் ரெண்டு பாட்டு வைக்கலாம் அப்படின்னு வந்து தான் ஆரம்பித்தார் டிஸ்கஷன். அப்புறம் 2, 3, 4, 5, 6, அப்புறம் 6, 7 ஆயிடுச்சு. அண்ட் இந்த சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சிச்சுவேஷனல் சாங்ஸ், படத்துக்குள்ளே ரொம்ப சரியான இடத்துல வந்து போகக்கூடிய பாடல்கள் எல்லாமே. கதை ஓட்டத்துக்கு எந்த ஒரு இடையூறாக இந்த பாடல்கள் இல்லாமல் ரொம்ப அழகாக இது வந்து பொருந்திருக்கு இந்த படத்துக்குள்ளே. அண்ட் இப்போ கூடுதலாக இந்த ப்ரொமோஷ்னல் சாங்னு ஒன்று நாங்கள் பண்ணி அதுவும் இப்போ படத்துக்குள்ளே சேர்ற ஒரு ஃபுட்டேஜாக அது மாறிடுச்சு. ஸோ நிறைய வெரைட்டி ஒரே படத்தில், ஏன்னா நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் ஆச்சு, இது தெரிஞ்சு 125+ நினைக்கிறேன். இந்த படம் தெரில, கரெக்டாக நம்பர் தெரில எனக்கு, பட் நிறைய ஃபிலிம்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஜான்ராக்குள்ளே தான் அது அடங்கும். வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் வந்து பண்ணுறதுக்கு அந்த கதை சூழலே வந்து ஏற்புடையதாக இருக்காது. அதனால நம்மளுக்கு அந்த மாதிரி நம்மளுக்கு வெரைட்டி ஆஃப் டியூன்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்கோப் நிறைய படங்கள் இருக்காது. பட் இந்த படத்தில் வந்து சார் எப்படி ஒரு ஒரு சின்ன குவாக்கு இருக்கும், சார் வந்து எது பண்ணாலுமே வந்து அதில் ஒரு சின்ன குவாக்கு இருக்கும், இது ஏன் இப்படி அணுகக்கூடாது, இது ஏன் இந்த ஒரு பார்வையில் இதை பார்க்கக்கூடாது அப்படின்ற பார்வை வந்து எப்போவுமே சார்கிட்ட இருக்கும். அது எனக்கு வந்து டியூன்ஸ் பண்ணும் போதும் அது எனக்கு இன்னும் வைடாக ஓப்பன் ஆச்சு மைண்டு. நம்ம எது வேணாலும் நம்மகிட்ட சார் வந்து இப்படி இப்படி ஏன் அப்ரோச் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து தைரியமாக சொல்லலாம், தைரியமாக கேட்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் இன்னும் எனக்கு இதில் கூடுதல் ஒரு 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 பிளெஸிங்காக பார்க்கறது சாரோட லிரிக். ஏன்னா நிறைய லிரிக் வந்து இப்போ சாங் ஷூட்டிங்னு காலைல போயிடுவார், நைட்டு தான் லிரிக் அனுப்புவார், சுட சுட நைட்டு லிரிக் அனுப்பி அதை பார்த்து அது உடனே மெட்டமைச்சு காலைல சிங்கரை கூப்பிட்டு பதிவு பண்ணி உடனே சுட சுட ஷூட்டிங் போகும், மதியானம் அப்படியே ஷார்ட் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி நிறைய சாங்ஸ் வந்து இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம், ரொம்ப சந்தோஷம். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோருடைய ஒர்க்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாக் பண்ணிட்டோம், செகண்ட் ஹாஃப் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் முக்கியமாக இந்த நிகழ்ச்சியில் பேசின தொகுப்பாளர் அண்ட் தொகுப்பாளினி ரெண்டு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தொகுப்பாளர் குறிப்பாக, ஏன்னா நீங்கள் நிறைய மேடைகள் உங்களை பார்த்துருக்கேன் பிரதர், வாழ்த்துக்கள். ஏன்னா சுத்த தமிழில் ரொம்ப அழகாக நிகழ்ச்சியை தொகுத்து கொண்டு போகிறது அது ஒரு ஒரு பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு, உங்களை மாதிரி நபர்கள் சந்திக்கும் போது. அதுவும் இந்த மாதிரி இசை நிகழ்ச்சியில், சினிமா துறையில் இருக்கிற இந்த மாதிரி இசை நிகழ்ச்சிகள் நடக்கும்போது அந்த மாதிரி சுத்த தமிழில் அழகாக பேசக்கூடிய நபர்களை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஓகே இப்படிப்பட்ட ஆட்களும் இருக்கிறாங்க இங்கே அப்படின்னு. ஸோ நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட நபர்களும் இப்படி போன்ற தொகுப்பாளர்களை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசையாக இருக்குது. அண்ட் காலையில் பேசின சகோதரிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ முக்கியமாக இந்த படத்துடைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் பெரிய பில்லர், பெரிய சப்போர்ட்டு. நீங்கள் எல்லோரும் தொலைவில் இருந்தாலும் எங்களுடைய மனசுக்கு ரொம்ப அருகாமையில் நீங்கள் எல்லாருமே வந்து இருக்கிறீங்க, அதுக்கு என்னுடைய நன்றிகள் அண்ட் வாழ்த்துக்கள். நீங்கள் கொடுக்குற ஹோப் அண்ட் சப்போர்ட் தான், நீங்கள் தொலைவில் இருந்தாலும் எங்கள் மேலே அவ்வளோ பெரிய நம்பிக்கையை வச்சுருக்கீங்க, அந்த நம்பிக்கைக்காக உங்கள் எல்லாருக்கும்
பேர் பேராக என்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். என் தம்பி ராமையா சார், ரொம்ப நன்றி. கொஞ்சம் வாழ்த்து சொல்வதற்காக வந்து இவ்வளோ நேரம் உட்கார்ந்துருந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஆனந்த் சரிகமா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆடியோ சப்போர்ட். முன் வந்து ஏன்னா ஒரு ஏன்னா எல்லாருமே ஒரு ஸ்டார் காஸ்ட்டு அதுக்கு ஒரு வேல்யூ அப்படின்லாம் வந்து போகாமல் இங்கே வெறும் ஒரு டைரக்டருடைய வேல்யூ இந்த மியூசிக் கேட்டு சாங்ஸ் கேட்டு உங்களுக்கு பிடிச்சிட்டு இது நீங்கள் சைன் பண்ணியிருக்கீங்க இந்த ஃபிலிம், அதுக்காக சரிகமாக்கு வந்து என்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் சார் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ.